இந்த பேட்டில் நம்மளோட பேராசூட் சேஃபாக லேண்ட் பண்ணுதா இல்லை குத்தி தெறிக்க போதா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்தி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், என்னன்னா ஜஸ்ட் பிளாஸ்டிக் கேரி பேக்கை வச்சு இந்த மாதிரி சூப்பரான பேராசூட்டை எப்படி மேக் பண்ணணும் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் இது. ஸோ இந்த பேராசூட்டில் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பொம்மையை கட்டி தூக்கி போட்டோம், சூப்பராக போச்சு. பட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேராசூட்டில் உடையக்கூடிய பொருள், அதாவது கண்ணாடி கிளாஸ், எக்கு, அந்த மாதிரி உடையக்கூடிய பொருளை இந்த பேராசூட்டில் கட்டி தூக்கி போட போகிறோம். ஸோ அதை வந்து சேஃபாக லேண்ட் பண்ணுதா இல்லை உடஞ்சி போக போதா அப்படின்றதான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வழக்கம் போல வீடியோவை ஆரம்பிக்கலாமா? ஓகே கைஸ், நம்மளோட பேராசூட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம கட்டி தூக்கி போட போகிற பொருள் என்னென்னா பாட்டில். ஸோ இந்த பாட்டில் தான் நம்மளோட பேராசூட்டில் கட்டி தூக்கி போட போகிற ஃபஸ்ட்டு ஐட்டம், ஃபஸ்ட்டு பொருள். ஸோ இந்த பாட்டில் நம்மளோட பேராசூட் சேஃபாக லேண்ட் பண்ணுதா இல்லை குத்தி தெறிக்க போதா அப்படின்றத பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை இந்த இடத்துல கட்ட போகிறோம். ஓகே கைஸ், நம்மளோட பேராசூட்டில் இந்த பாட்டில் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சைடு தூக்கி போட போகிறோம், என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம். கைஸ், நம்மளோட பேராசூட்ல பாட்டில் கட்டி தூக்கி போட்டோம், பட் பாட்டில் நல்லா தான் இருக்கு, ஒண்ணுமே ஆகல, சேஃபா லேண்ட் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை எடுத்துட்டு எக்கு வைக்க போறோம், அது என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். காத்து வேற ஓவரா வந்துகிட்டு இருக்கு, பட் நம்ம முட்டையை வந்து நம்ம கட்டியாச்சு. இந்த முட்டை என்ன ஆக போதுன்னு தெரியல, உடைய போதா இல்ல இந்த காத்தோட அடிச்சுட்டு போக போதான்னு தெரியல. காத்து ஓவரா வந்தனால நம்மளோட பேராசூட் வந்து திரும்ப நம்ம சைடே வந்துச்சு, வந்த ஸ்பீடுக்கு இந்த இடத்துல அடிச்சு நம்மளோட முட்டை செதறிடுச்சு. அடிக்கிறனால திரும்ப ரிட்டர்ன் நம்ம கிட்டே வந்துருது. கைஸ், நம்மளோட பேராசூட்டில் கட்டி தூக்கி போட்டோம், பட் உடஞ்சிருச்சு, சேஃபாக லேண்ட் ஆகலை. ஸோ இன்றைக்கி நம்ம மூணு இதை வச்சு டெஸ்ட் பண்ணோம். ஒன்று வந்து இந்த வாட்டர் பலூன், ரெண்டு வந்து எக்கு, மூணாவது பாட்டில். ஸோ அதில் வந்து பாட்டிலை வந்து கரெக்டாக சேஃபாக லேண்ட் பண்ணிருச்சு, எக்கு வந்து காத்தடிச்சனால கீழே வந்து உடஞ்சிருச்சு, இந்த வாட்டர் பலூன் கீழே உளுந்தவுடனே உடஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம எதுக்காக பண்ணோன்னா, ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கார்த்தி, பை.